மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த ஸ்கீம் வெற்றியோட நம்ம பாரத பிரதமர் அவரோட மன் கி பாத் ஸ்பீச்ல ரொம்ப பெருமையாவே பேசியிருக்காரு. இந்த கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து கிராமங்களை காப்பாத்தவும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துல நிறைய பணிகள் செய்யப்படுது. என்னோட ஜிமிக்கி கம்மல், என்னோட வைர வளையல், என்னோட சாலிட்டர் நெக்லஸ். என்ன கண்ண வைக்கிறீங்களா? என்னோட பட்ஜெட்ல வெளிய ஒரு நெக்லஸ் வாங்குற இடத்துல இங்க தோட சேர்த்தே வாங்கிடுவேன். முதல் தரமான வைர நகை, அவ்வளவு விலை கம்மி. எங்கன்னு கேக்குறீங்களா? EFIF டைமண்ட் ஜுவல்லரியில தான். குமதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க விஜி ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம கூட டைரக்டர் மஞ்சுநாத் அவர்கள் இருக்காங்க. டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2021 எப்படி கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு உங்களுக்கு? அதான் ஆரம்பமே நம்ம படம் ரிலீஸு, ஸோ ஆக்சுவலாக நல்லாவே கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் த டே ஒன் ஆஃப் த நியூ இயர் வி ஆர் தியேட்டர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்ததுனால ப்ரொமோஷன்ஸ்லேயே இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரிப் பேரே ஒரு ஜாலியான ஒரு பேராக வச்சுருக்கீங்க. ஸோ ட்ரிப் படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள், எப்படி இந்த கதை உருவாச்சு? ஆக்சுவலாக என்னென்னா, டாக்டர் சாமாண்டன் அண்ணனோட அசிஸ்டன்ட். ஓகே. ஸோ 100 படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது யோகி பாபு சாரோட ஒரு ரிலேஷன்ஷிப் கிடச்சிது. ஓகே. அப்புறம் 100 படத்தில் பிரவீன் வந்து ஒரு ரோலாக பண்ணியிருந்தார். அவர் இந்த படத்தில் ஹீரோ. ஆமாம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு ஈஸியாக அந்த ஒரு விஷயம், ஸோ இவரும் அடுத்து ஒரு படம் பண்ணுன்ற தாட்டில் இருந்தார். ஸோ யோகி பாபு சாரும் அடுத்து எதனா பண்ணுறேடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்கிட்டையும் இது கிடச்சதுனால டக்குன்னு ஒரு டேட் இருக்குது, ஒரு படம் பண்ணும்போது ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம். யோகி பாபு சார்னாலே மக்கள் எதிர்பார்க்குறது சந்தோஷம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மாதிரி கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணி தான் டக்குன்னு இதை ட்ரை பண்ணோம். ஸோ கலர்ஃபுல்லாக பொண்ணு பசங்களாம் நம்ம ஊரில் ஒரு ட்ரிப்பு போனால், ஏன்னா இங்கிலீஷ்லாம் எல்லாமே பார்க்கறது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஸோ ஒரு சர்வைவிங் ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. கமர்ஷியலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜேர்னி பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து டிரெக்ஷன் அப்படிங்கிறது இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ எப்படி இந்த ஜேர்னி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி எப்படி ஸ்பார்க் வந்தது? பிகாஸ் எவ்ரி பேஷன் ஆஸ் அ ஸ்பார்க். ஸோ எந்த ஸ்பார்க் உங்களை டிரெக்ஷனுக்கு இது பண்ணுச்சு? ரொம்ப நல்லா வரைவேன், பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஸ்கூலில் அதிகமாக படித்ததுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷனை விட பெயிண்டிங்க்கு தான் கிடைச்சிது. ஸோ அதனால் அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவும் வந்து ஒரு அதுதான் நமக்கு வருமோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அப்போ நிறையா வரைவேன், அது அப்படியே ஃபோட்டோகிராஃபி மேலே போச்சு. அப்புறம் ரைட்டிங், ஸோ அப்புறம் தான் சரி அது கொஞ்சம் நமக்கு அதுதான் வருது ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ இதுதான் வருதுன்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ கூட எஜுகேஷன் விடாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடித்தேன். பட் அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்தேன். அப்போ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ரொம்ப கம்மி, எதுனா ஒன்று தேடணுனாலும் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்லாம். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து அப்புறம் நாளே இயக்குநரில் ஒரு கண்டஸ்டன்ட் ரைட்டிங்லாம் இருந்து அதுக்கப்புறமா அப்படியே வந்து அசிஸ்டன்ட் ஆகி அப்புறம் எப்படி இருக்கு இந்த ஜேர்னி உங்களுக்கு இப்போ பார்க்கும் போது? 10 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்து. ஸ்ட்ரகிள் ஜாஸ்தி தான், பட் என்ஜாய்ட் எவ்ரி திங். பிகாஸ் ஏன்னா எதுவுமே ஈஸியாக கிடைக்காது இல்லை, கிடைச்சாலும் அதனோட அவுட்புட் ரொம்ப வந்து ஒரு லாங் டைம் ஸ்டே ஆகாது இல்லை. ஸோ அதனால ரொம்ப பெரிய ட்ராவல் தான், பட் அட்லீஸ்ட் இந்த ஏஜ்லேயாவது இந்த இடத்துக்கு வந்திருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் தான். இதை வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேர்ந்து நல்ல எதிர்பார்ப்போட ரீச் ஆகும் நினைக்கிறேன். ட்ரிப்போட ரிலீஸ் பற்றி, ஸோ எப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கன்சல்ட்டிங்கன்னா அவங்க பயங்கர இதாக கேட்பாங்க. கண்டிப்பாக மேம், இப்போது தைப்பூச திருவிழாக்கு January 28 நாங்கள் தமிழ் திருவிழாக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ரிலீஸிங் டிஸ்ட்ரிபியூஷனான சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படத்தை வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் மிக பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுக்குறதாகவும் பேச்சுகள் தியேட்டர் லிஸ்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துகிட்டு இருக்கு மேம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் ஹீரோஸ் விட பயங்கர பிஸியாக இருக்கிற பர்சனா யோகி பாபா வந்தா, அவங்களோட கால் ஷீட் கெடுச்சு படம் பண்ணியிருக்கீங்க. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவரும் உங்களுக்கு சொன்ன ஒரு சில விஷயங்கள், ஏன்னா கலா எல்லாம் அவர் சூப்பராக பண்ணுவார். அவரோட இன்புட் வந்து ஸ்கிரிப்ட்ல என்னெல்லாம் இருந்தது? அவர் என்ன சொல்றது, ஃபுல் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுவார். எனக்கு 100 அந்த ஒரு ரேப் இருந்தது அவரோட, அதனால எனக்கு இந்த படத்தில் பெரிய காம்ப்ளிகேட்டடான எந்த மேட்டருமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் கண்டென்ட் மட்டும் மிஸ் ஆகிடாமல் சொல்லிடுவேன், சார் இதுதான் சார் சீன் அப்படிங்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே அவர் வந்து சில மேட்டர் இன்புட்லாம் அவர் பண்ணுவார். அவர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த செட்டே செம்ம ஜாலியாகிடும். ரொம்ப சீரியஸான சீனாக கூட அந்த இடத்துல ஒரு கவுண்டர் போடுவார், சுனினா மேம்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. கூடவே கருணாகரன் சார் செம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. உடனே இவங்களே வந்து கருணா நீ இப்படி ஒன்று சொல்லு, நான் இப்படி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று பிரித்து போட்டு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடத்துல அந்த என்னோட சீனோட எமோஷன் மூவ் ஆகாமல் அதுக்குள்ளே சில இதெல்லாம் நிறையாவே இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ நானும் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கொடுத்தேன்.
அவங்க அதோட என் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஷூட் மூடா தான் இருந்தது மொத்த நாள். ஸோ ஒன்று ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதே பெரிய டேரக்டர்ஸ்க்கு இப்போலாம் பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்குது. இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, முட்டராஜேந்திரன் சார், யோகி பாபு சார், கருணாகரன், சுனயனா மேம் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டாளமே இதில் இருக்காங்க. அந்த மொத்த பட்டாளத்தை நீங்கள் எப்படி இது பண்ணீங்க? ஆக்சுவலாக இது வந்து பெரிய பட்டாளமே இல்லை மேம். நம்ம இப்போ அவங்க கத்துக்கிட்ட அந்த லேர்னிங் தான் அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு மேட்டரும் இருக்கு. ஸோ அதை அவங்க என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் நாள்லயே. ரெண்டாவது நாள்லேருந்துலாம் ரொம்ப ஒரு மாதிரி சினிமா எடுக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு எல்லாமே உண்மையான ஒரு ட்ரிப்லாம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போதுமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட கிடையாது, பிகாஸ் நாங்கள் ஷார்ட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு நடு ஃபாரஸ்ட்டில் தான் ஒரு செட்டு போட்டு பண்ணியிருந்தோம். ரொம்ப கஷ்டங்கலாம் நான் பண்ணும்போது ரொம்ப தூரத்தில் தான் கேரவன்லாம் இருக்கும். ஸோ வந்தாங்கன்னா கூட யாரும் திரும்ப கேரவன்லாம் போக மாட்டாங்க. அங்கேயே வந்துட்டு மழை பெஞ்சாலும் இப்போ குளிராக இருந்தாலும் அங்கேயே சேர் போட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட் சீக்கிரமாக முடிஞ்சது. ஒரு குவிக் ரேபிட் ஃபயர் இப்போ உங்களுக்கு எனக்கு அது ஜாலியாயிடும் அவரை பார்த்தாலே அதுக்கேற்ற மாதிரி எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாம கூல் அப்படின்னா செம்ம ஜாலியாக பண்ணுறாள் நானே பயங்கரமான ஜாலியாக்சுவலாக அவர் அதை சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, எல்லா டேரக்டருக்குமே இந்த ஜானர்ல நம்மளோட ஃபுல்லஸ்ட் வெளிவருங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் அண்ட் ட்ரீமி ஜானர்னா அது என்ன ஜானர்? ஆக்ஷன் மேம். ஆக்ஷன், கமால் டுமில் ஆக்ஷன், கிரைம் ஆக்ஷன். கிரைம் ஆக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஓகே, ஆக்சுவலா அடுத்தது அதுதான், அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் அடுத்ததும் அதுதான், அதுக்கு அடுத்ததும் அதுதான். ஒரு லைனா ரெண்டு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல இல்ல, எழுதி வச்சிருக்கேன் மேம். இதுக்கு அப்புறம் இது வரணும், ரிலீஸ் ஆகணும். நம்மளே கான்ஃபிடன்ட்டா ப்ராஜெக்ட்னு சொல்லணும் இல்ல? ஆமா, எழுதி முடிச்சு வச்சிருக்கேன். அது அட்மின் லைக் நம்ம என்னன்னா there is a two kind of directors மேம். ஒன் இஸ் அ கண்டென்ட் ரைட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் கமர்ஷியல் ரைட்டர். நம்ம கண்டென்ட் ரைட்டிங்கில் முதல் படம் வரணும், வந்து அந்த மக்களுக்கு கருத்துக்கள் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். சில கருத்தை ஏற்றுப்பாங்க, சில கருத்தை ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி நம்ம போக வேணாம் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக ப்ரொடியூசருக்கு எந்த வகையில் லாபம் கொடுக்கும். ஆமாம், ஸோ அதனால அடுத்தது என்னோட இன்னும் பெர்ஃபெக்ட் ரைட்டிங் ஆஃப் ஃபிலிமாக இருக்கும். சூப்பர். ஸோ நம்ம எந்த திரைப்படம் எழுதினாலும் நமக்கு ஒருத்தர் காஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு மைண்டில் வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீம் என் ரோலில் ஏதாவது திரைப்படத்தையும் உங்கள் காஸ்ட் பண்ணியே ஆகணும் நீங்கள் ஏங்குற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது யார்? அது வந்து எப்படி சொல்கிறது? வாயில் கண்டிப்பா எனக்கு நான் பயங்கரமான எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து முதல்ல எழுதினதே வந்து அவருக்கு தான். அதுக்காக அவர் கூட எனக்கு பண்ணணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கு, ஆசை தான் இருக்கு. பட் அது மிகப்பெரிய இடம். நம்ம இப்பதான் எல்போட அப்படி ஸ்விம் பண்ணி கரையாண்டே வந்துருக்கோம். சோ தெரியல, மேபி அவரோட பண்ணனும். அவர்கான ஸ்கிரிப்ட் அப்படியே பத்திரமா வச்சிருக்கீங்களா நீங்க எழுதுறதே? மேம் இது நீங்க கரெக்ட்டா இதுவெல்லாம் பண்றாதீங்க, அதெல்லாம் நான் கேக்குறீங்கன்றதால சொல்றேன். அப்புறம் எத்தனைமே நான் ஓரம் தள்ளிப்போம். இல்ல இல்ல, ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்ல மேம். சோ அந்த மாதிரி ஒரு எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஓகே, பட் ஆனா நிறைய பேர் கூடவும் ஆசை இருக்கு. பண்ணனும், யங் ஹீரோஸ் நிறைய பேர் வளர்ந்து வராங்க. சோ அவங்களோடவும் பண்ணனும் அப்படின்னு ஆசை இருக்கு. இந்த கேள்வி கேட்டனால இந்த க்வெஸ்சன் ராபிட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேன் வந்து ஆட்டோ பின்னாடி வலிமை அப்டேட் கொடுங்க, வெயிட்டிங் ஃபார் வலிமை அப்படின்னு போட்டிருந்தாங்க. முதலமைச்சர்கிட்ட போயிட்டு வலிமை அப்படித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வலிமை அப்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங் இருக்கீங்க வலிமைக்காக? ஒரு ஃபேனா, டைரக்டரா இல்லாமல் ஒரு ஃபேனா எவ்வளோ வெயிட்டிங் இருக்கீங்க? நான் பயங்கரமான வெயிட்டிங்ல தான் இருக்கேன். அப்பவே எந்திரிக்கிறீங்களே? சொல்ல முடியும், எல்லா படமும் இப்போ ஆக்சுவலாக நியூட்ரலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மேம். அந்த ஒரு ரசனும் நம்ம கிட்ட இருக்கணும். பட் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு தெரியாம ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு ரசிகர் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்படி வந்து சினிமா வந்து நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகும் போதே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம ஒரு தூரமா உட்காந்து நான் டூர் டாக்ஸ் ஒரு வில்லேஜ்ல இருந்தோம், அங்கிருந்து நான் பார்த்த சினிமாவையும் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு நகரங்களில் வந்து பழக ஆரம்பித்து பார்த்து சினிமாவையும் பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ இங்கே எல்லாருமே ஒன்று தான். இப்போ யார் இருந்தாலும் சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ அப்படி எல்லாரும் பழகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபேனை வந்து கொண்டாடும் போது தான் நம்மளுக்கு அவங்க ஸ்பெஷல் இல்லைங்களா? ஸோ சினிமா இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். நீங்கள் 10 இயர்ஸாக சினிமாவில் வந்து நீந்தி வந்திருக்கீங்க, அதில் நீங்கள் பார்த்த ஒரு அப்டிக்கல் அது எப்படி மீண்டு வந்தீங்க?
அது ஒரு லேர்னிங்காக இருக்கும் அப்கமிங் டேரக்டர்ஸ் யாராக இருந்தாலும். நான் ஆக்சுவலாக 2015 எனக்கு படம் நான் ஃபஸ்ட்டு படம் சைன் பண்ணேன். ஓகே. பண்ணி பூஜைலாம் நடந்தது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் ஷூட் போகிற நேரத்தில் ஃப்ளட் வந்துருச்சு. ஓகே. சரி, அப்புறம் 2016 ஆரம்பிச்சு டேக் ஆஃப் பண்ணலாம். ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் வந்தது. அப்படியே ஜெயலலிதா மேம் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ரீசன் இருந்துகிட்டே இருந்தது. அந்த வருஷம் முடிஞ்சது வாழ்க்கையில். அப்புறம் அந்த இயர் எண்ட்ல நம்மளுக்கு டிமானடைசேஷன் வருதா போயில. இது இல்லாமல் இப்போ கண்டினியூஸ் எந்த கம்பெனி எங்கே போய் அப்ரோச் பண்ணி கதை சொல்ல போனாலும் அவங்கக்கிட்ட காரணம் இருக்கும். இதுதான் காரணம், எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு சமூகத்துலாம் ப்ராப்ளம், ஒன்றுமே பேச முடியாது. அது ஒரு மிகப்பெரிய இடம் அந்த 15-16. அதுக்கப்புறம் தான் சார் திருப்பி அசாம் அண்ணன்கிட்ட போயிட்டு 100 திரும்ப ஒர்க் பண்ணேன். ஸோ சும்மா இருக்க வேணாம், அனுபவம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு திருப்பி ஒர்க் பண்ணிட்டு தான் அது வெளியில். சுனைனா எப்பவுமே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி அழகான ஒரு முகம், எங்க காணாம போயிட்டாங்கன்னு தெரியும் போது டக்குன்னு ட்ரிப்ல போட்டீங்க. ஸோ அவங்க எப்படி உங்க கிளிக் ஆனாங்க, இவங்க நம்ம போடணும் அப்படிங்கிற ஆசைங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக நானே ஒரு சுனைனா மேம் ஃபேன் தான். இல்லை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நான் எப்போ எப்படியுமே எப்படி கேஸ்டிங் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யாருக்கும் ஹேட்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ சில பேருக்கு வந்து நல்லவங்க தான் எல்லாருமே, யாருக்கும் யாரும் சில நேரங்களில் ஏதோ தெரியாமல் பேசுவேன். நான் கூட ஏதோ தெரியாமல் பேசுவோம், அதை கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கே தெரியாது இப்போ நான் என்ன ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ண கூட இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ எங்கள் ஃப்ளோவில் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருப்போம், அதை பிடிச்சி ஏதாவது ஒன்று ரிவ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னால் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் ஆப்வியஸாக. ஸோ அவங்கள வந்து என்ன சொல்றது, ஒரு ரொமான்டிக்காக லவ் சொன்னாவ பார்த்துருப்போம், ஒரு ஃபேமிலி உமனாக இப்போ சில்லு கர்பெட்டில் பார்த்துருக்கோம். ஒரு சேலஞ்சிங்கான சுனைனாவா பார்க்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணி மேம் கிட்ட கதை சொல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி ஓகே சொன்னாங்க. அது இல்லாமல் புது ப்ரொடக்ஷன் புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து ஓகே சொன்னது இவங்க தான். ஏன்னா பிகாஸ் முயற்சிகள் இருந்தது சில இடங்களில் கூட, பட் கிடைக்கல. சுனைனா மேம் கேட்டவொடனே கதைக்கு ஓகே அப்படின்னாங்க. கன்ஃபார்மாக இந்த பத்தி ஒரு ஆக்ஷன் சுனைனாவையும் பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஷூட்டிங் ஸ்பாட்னாலே கண்டிப்பாக ஒரு டென்ஷன் இருக்கும், ஏதாவது இருக்கும். பட் நீங்கள் காட்டுக்குள்ளேயே சிட்டு போட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னது? ஸோ அதை எப்படி இது பண்ணீங்க, எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்? ரொம்ப ஷூட் ஸ்பாட் செம்ம ஜாலி மேம். ஓகே. ஆனால் என்னென்னா எனக்கு மட்டும் ஒரு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம், எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பேன். என்னென்னா நடு காட்டில் இருக்கும், யாருக்காவது திடீர்னு டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும், மழை பெய்யும், குளிர் அடிக்கும், நைட்டில் நைட் ஷூட் இருக்கும்போது ரொம்ப இது ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போனால் ஒரு மாதிரி வண்டு கத்துற சுத்தம் கேட்டுக்கிட்டு பயமாகவே இருக்கும்ல. ஆமாம். ஸோ ஆமாம், இது எல்லாமே இருந்தது. ஸோ ஆர்டிஸ்ட் யாருக்குமே எதுவுமே ஆகிடக்கூடாது, அதில் ரொம்ப ஒரு இது ஒரு ரொம்ப கான்ஷியஸாக இருந்து கேர் பண்ண ஆரம்பித்தேன் அசிஸ்டன்ஸ் எல்லாரையுமே வச்சு. என்னென்னா ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வந்து அது வந்து ஒரு சர்வைவிங் ஸ்கிரிப்டாக மாற ஆரம்பிக்கும். எப்படி ஃபாரஸ்ட்லேருந்து எல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த இடங்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல யாருக்கும் இந்த அடிபட்டுறாம ஏன்னா நம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு கேர்ஃபுல்னஸ் இருந்ததுனால எனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஃபாரஸ்ட்ல பண்ணது. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்கிரிப்ட் கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு யாராவது மைண்ட்ல இருக்காங்களா இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற ஒருத்தர்? யாராவது ட்ரை பண்றேன், யாராவது கிடைச்சாங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் இருக்காங்க இவங்க பண்ணா நல்லா இருக்கும், பாசிட்டிவ் வே, வெரி பாசிட்டிவ் வே, இந்த ஸ்கிரிப்ட் அவங்க நல்லா சூட் ஆகும், உங்க பண்ணா நல்லா இருக்கும்னா? இல்ல மேம், ஆக்சுவலா நான் ஒரு எங்க இருக்கிற ஒரு 5-0 மைண்ட்ல வச்சிருக்கேன். 5-0. ஸோ மீன் கி ஆப்வியஸா, ஏன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் பிலிம், அது பியூர் ஆன் ஒரு ஆக்ஷன் பிலிம். வெளியில தெரிஞ்சு இன்னொரு ப்ரொடியூசர் வந்து இது பெரிய ப்ராசஸ் மேம். இதுக்கே 10 இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 டைம் ஆகும். ஸோ பார்ப்போம் எங்கிருந்து வருது. நான் வந்து இவங்க தான் வேணும்னு அடம்பிடிச்சு போற ஆள்லாம் கிடையாது. ஒருத்தர் எங்கிருந்து கிடைக்கிறாங்கன்னா அது பண்ணிடணும், கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல் சூப்பர். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், பிகாஸ் இவ்வளோ பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். வி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் யர் ட்ரிப் மூவி. நீங்கள் ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு, நிச்சயமாக எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிடுங்க. ஓகே. ஆக்சுவலாக வந்து ட்ரிப் ஒரு ரொம்பவே ஜாலியான படம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்படி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கேங்குக்குள்ளே இருக்கிற ஒரு காதல், அங்கே நம்ம போயிட்டு ஒரு என்னென்னலாம் எதிர்பார்த்து போவோம், அந்த எதிர்பார்ப்புகள், ஒரு ட்ராவல் இருக்கிற அந்த மூடு, இது எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி படத்துக்குள்ளே வந்து ஃபுல்லான ஹியூமர், யோகி பாபு கருணாகரன் சார், மொட்ராஜேந்திரன் சாரோட விஷயங்கள் வந்து உங்களை ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுக்கும். அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஜாலியான படமோ அதே அளவுக்கு கொஞ்சம் த்ரில்லரும் உள்ள பயங்கரமாக ஈக்குவலைசிங்காக உள்ள இருக்குது. கண்டிப்பாக ஒரு 2 உங்களை நீட் என்டர்டெயின்மெண்ட்டாக லாக்டவுனுக்கு அப்புறம் நாங்கள் வச்சு வைப்போம் அப்படின்ற நம்பி கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் மோர் ஓவர் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணதுனால சவுண்டில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ பியூர் தியேட்டரிக்கல் ஃபிலிம், கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
ஸோ மறக்காம ஒரு ஃபுல் பவர் பேக் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி மேடம், தேங்க்யூ சோ மச். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வேலூர் திருவண்ணாமலை மாதிரியான வறட்சி மாவட்டங்கள்ல கூட கிரவுண்ட் வாட்டர் லெவல் 6-12 அடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. சுற்று வட்டாரத்துல இருக்கிற விவசாய கிணறு போர்வெல் எல்லாத்துலயுமே தண்ணி ஊறி இருக்கு. இதனால சுற்று வட்டாரத்துல விவசாயம் அதிகரிச்சு நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு. என்னோட ஜிமிக்கி கம்மல், என்னோட வைர வளையல், என்னோட சாலிட்டர் நெக்லஸ். என்ன கண்ணு வைக்கிறீங்களா? என்னோட பட்ஜெட்ல வெளியே ஒரு நெக்லஸ் வாங்குற இடத்துல இங்க தோட சேர்த்தே வாங்கிடுவேன். முதல் தரமான வைர நகை, அவ்வளவு விலை கம்மி. எங்கன்னு கேக்குறீங்களா? EFIF டைமண்ட் ஜுவல்லரியில தான்.